நாம் தற்போது கலியுகத்தின் தொடக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த யுகத்தின் இறுதியில் கல்கி அவதாரம் நடந்தேறியே தீரும் என்பது இந்து மத நம்பிக்கை. இந்து மதம் இன்றி கல்கி பகவான் வருகையை இஸ்லாத்தில் இமாம் மஹதி என்றும், கிறிஸ்துவத்தில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையாகவும், புத்த மதத்தில் மைத்ரேய புத்தர் என்றும் வெவ்வேறு பெயரில் கல்கி பகவான் குறிப்பிடப்படுகிறது. கல்கி அவதாரம் நிகழும் போது உலகின் மக்கள் தொகை துடைத்தெறியப்படும். உலகம் மீண்டும் ஆதிநிலை நோக்கி சென்றடையும் என்று நம்பப்படுகிறது. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எப்போதெல்லாம் இந்த உலகில் அதர்மம் தலை தூக்குகிறதோ, அப்போதெல்லாம் அதை அழிக்க ஒரு மாவீரன் வருவான் என நாம் படத்திலோ அல்லது புத்தகத்திலோ படித்து கேள்விப்பட்டிருப்போம். அப்படி கூறப்பட்ட ஒரு அவதாரம் தான் இந்த கல்கி அவதாரம். இந்த உலகில் அதர்மம் தலை தூக்கும் போது அதை அழிக்க வரப்போகும் ஒருவர் தான் இந்த கல்கி என இந்து முறைப்படி கூறப்பட்டுள்ளது. இந்த கல்கி அவதாரம் எப்போது எங்கே நடைபெறும் என்பதை பற்றி இந்த பதிவில் காணலாம். அதற்கு முன்பு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும், மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். கல்கி அவதாரம் என்பது இந்து புராணம் மட்டுமில்லாமல் இஸ்லாமில் இமாம் மெஹதி என்றும், கிறிஸ்துவ முறைப்படி இயேசுவின் இரண்டாம் வருகை என்றும், புத்த மதத்தில் மைத்ரிய அவதாரம் என்று இந்த கல்கி அவதாரம் பற்றிய குறிப்புகள் உலகின் பல மதங்களில் குறிப்பிட்டுள்ளது. பெயர்கள் மட்டும் மாறி காணப்படுகின்றன. இந்த கல்கி அவதாரமானது விஷ்ணுவின் கடைசி மற்றும் பத்தாவது அவதாரமாக கூறப்படுகிறது. இவர் நான்கு யுகங்களில் இறுதி யுகமான கலியுகத்தில் பிறப்பார் என்றும் இந்துக்களால் நம்பப்படுகிறது. முதலில் இந்த யுகங்களை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த யுகங்கள் ஆனது மனிதன் பரிணமித்து வந்த பாதையை குறிப்பிடுகிறது எனலாம். அதாவது மனித வாழ்க்கையை அளக்க பயன்படும் ஒரு கால அளவுகோல். இது நான்கு பகுதிகளாக பிரித்து கூறியிருப்பார்கள். கிருதாயுகம், திரேதாயுகம், தோப்பாரயுகம், கலியுகம். இவற்றை நான்கையும் சதுர்யுகம் என்பார்கள். கிருதாயுகம், இந்த கிருதாயுகமானது மொத்தம் 17,28,000 ஆண்டுகள் கொண்டது. அக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் கடவுள்களால் ஆளப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அன்றைய மக்கள் அறநெறியுடன் வாழ்வார்கள் என்றும், மனிதர்கள் சராசரியாக 5 அடி உயரமும் 840 வருடமும் வாழ்ந்துள்ளார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திரேதாயுகம், இந்த யுகமானது 12,96,000 ஆண்டுகள் கொண்டதாகும். நான்கில் 3 பகுதி மக்கள் அறநெறியுடனும், 1 பகுதி மக்கள் நேர்மை இல்லாமலும் வாழ்வார்கள். மனிதர்கள் சராசரியாக 5 அடி உயரம் உள்ளவர்களாகவும், சராசரியாக 616 வருடங்கள் வாழ்ந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. தோப்பார யுகம், இந்த யுகமானது 864,000 ஆண்டுகள் கொண்டதாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்த யுகத்தில் வாழக்கூடிய மக்கள் சரிபாதி பேர் நேர்மையாகவும், மற்றொரு பாதி நேர்மை இல்லாதவராகவும் இருப்பார்கள். மனிதர்கள் சராசரியாக 6 அடி உயரம் உள்ளவர்களாகவும், 300 வருடமும் வாழ்வார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடைசியாக நாம் பார்க்க போவது கலியுகம். கலியுகம் மேற்கண்ட 3 யுகங்களும் முடிந்துவிட்ட நிலையில் தற்போது நாம் வாழக்கூடிய யுகம்தான் கலியுகம். இந்த யுகத்தில் மொத்தம் 432,000 ஆண்டுகள். இந்த யுகத்தில் வாழக்கூடிய மக்கள் நான்கில் 1 பகுதி மக்கள் அறநெறியுடனும், மற்ற 3 பகுதி மக்கள் அறமில்லாமலும் வாழ்வார்கள் என கூறப்பட்டுள்ளது. மனிதர்கள் சராசரியாக 6 அடி உயரம் உள்ளவர்களாகவும், 120 வருடம் வாழலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் விஷ்ணுவின் இறுதி அவதாரமான கல்கி அவதாரம் எடுப்பார் என்றும், மாயா நகரமான ஷம்பாலாவில் அவர் பிறப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் பிறக்கும் போது உலகில் நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை அன்றே கணித்து கூறியுள்ளனர். கல்கி பகவான் இந்த உலகில் பிறக்கும் போது இந்த உலகில் ஓடக்கூடிய வற்றாத நதிகள் வற்றும் என்றும், குடிப்பதற்கு மக்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருப்பார்கள், இதற்கு காரணம் புவியின் வெப்பமாக இருக்கும் எனவும் கூறியுள்ளனர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவர்கள் புவி வெப்பமயமாதல் பற்றி கூறியிருப்பது நமக்கு வியப்பாகத்தான் உள்ளது. இதனால் புவியில் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பசியால் வாடுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக, மனித வாழ்நாள் குறைந்து 30 வயதிலேயே அவர்கள் இறப்பார்கள் என்றும், சிறு வயதிலேயே அவர்கள் இளமையை இழப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் கல்கி பிறப்பெடுக்கும் போது பெண்கள் சிறு வயதிலேயே பருவம் அடைவார்கள் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார்கள். கணவன் மனைவிக்கும் இடையே உள்ள உறவானது உண்மையான உறவாக இல்லாமல் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவார்கள் என்றும் கூறுகிறார்கள். அப்போது அவர்களிடையே அன்பு ஆனது மறைந்து போகும் எனவும் அவர்கள் எழுதியுள்ளார்கள். சுயநலம், சோம்பேறித்தனம்,
மூர்க்கத்தனம் போன்ற குணங்கள் மனிதர்களிலேயே காணப்படுமாம். இது மட்டுமில்லாமல் ஆட்சி செய்யும் மன்னனே மக்களை சுரண்டுவான் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு சில அரசியல்வாதிகள் என கொள்ளலாம். இந்த அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்துபவர்களாக பெரும் நிறுவனங்களின் முதலாளிகள் இருப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இப்படி இவையெல்லாம் நடக்கும் போது முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் விஷ்ணு தனது கல்கி அவதாரத்தை எடுப்பார் என்று கூறப்படுகிறது. தற்போது இந்த உலகில் மூன்று கடல் சங்கமிக்கும் ஒரே இடம் என்னவென்றால் அது நம் நாடு இந்தியா தான். இது மட்டுமல்லாமல் கல்கி கருமை நிறத்தில் இருப்பார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. இது தென்னிந்தியாவாக கூட இருக்கலாம். கல்கி ஷம்பாலா என்னும் இடத்தில்தான் பிறப்பார் என புராணம் குறிப்பிடுகிறது. ஆனால் ஷம்பாலா என்ற ஒரு இடம் தென்னிந்தியா மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே இல்லை. பழங்காலத்தில் புராணங்கள் எழுதப்பட்ட காலத்தில் இந்த ஷம்பாலா இருந்திருக்கலாம் என்றும் அதன் பிறகு காலப்போக்கில் அதன் பெயர் மாற்றப்பட்டிருக்கலாம் எனவும் சிலர் கூறுகின்றனர். ஷம்பாலாவில் பிறக்கக்கூடிய கல்கி பிறவியிலேயே கோபம் மிகுந்த நபராகவும் சுய கட்டுப்பாடு மற்றும் போர்களிலும் திறன் பெற்றவராகவும் இருப்பார் என கூறப்பட்டுள்ளது. அப்படி பிறந்த இவருக்கு பரசுராமர் பயிற்சி அளிப்பார் என்றும் புராணங்கள் கூறுகிறது. இப்படி அனைத்தையும் கற்றுக்கொண்ட கல்கி ஒரு அசுரனாக மாறி இந்த உலகை அழிப்பார் என்றும் கூறப்படுகிறது. அப்படி அவர் உலகை அழிக்க செல்லும் போது ஒரு மிகப்பெரிய படையுடனும் ஒரு வெள்ளை குதிரையில் மிகப்பெரிய வாளுடனும் செல்வார் என கூறப்படுகிறது. இப்படி கல்கி இந்த உலகை ஒரு முறை சுற்றி வரும் பொழுது இந்த உலகில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கும் மேற்பட்டோர் அழிந்திருப்பார்கள் எனவும் மீதமுள்ளவர்கள் நல்ல எண்ணமுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களும் சில காலங்களில் இறந்து விடுவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதாவது கல்கி அவதாரத்தின் முக்கிய நோக்கம் இந்த உலகை மறுசுழற்சி செய்வது எனலாம். அனைத்தையும் அழித்துவிட்டு மீண்டும் முதலில் இருந்து பரிணாமத்தை தொடங்குவது போல. ஆம், அனைத்தும் இந்த உலகில் முதலில் இருந்து தோன்றும். இப்படி பிறக்கக்கூடிய கல்கி கலியுகத்தின் இறுதியில் தான் பிறப்பார் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் நாம் இப்போது கலியுகத்தின் தொடக்கத்தில் தான் உள்ளோம். இதை பற்றிய உங்களின் கருத்து என்ன? கலியுகம் பற்றிய புராணங்களின் கணிப்புகள் எப்படி உள்ளது? உண்மையில் கல்கி இந்த உலகில் அவதரிப்பாரா என்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய ஹிந்த்.